வணக்கம். முருகபெருமானின் வாகனமான மயிலின் இறகுகள் பணம் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். மயில் இறகின் மூலம் நமக்கு நேர்மறை ஆற்றலும் மனதை அமைதிப்படுத்தும் ஆற்றலும் கிடைக்கும். மயில் இறகுகளில் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருந்தாலும் நாம் வீட்டில் மயில் இறகுகளை அலங்கார பொருளாகவும் பயன்படுத்திட்டு வருவோம். மயில் இறக நமது இல்லத்தில் எப்படி வைத்து பயன்படுத்தும் போது நமக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும்னு இந்த பதிவில் பார்க்கலாம். வீட்டோட நிலைவாசலுக்கு மேலே மயில் இறகுகளை கொத்தாக நம்ம மாட்டி வைக்கணும். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி மயில் இறகுகளை வச்சுக்கணும். அந்த மாதிரி நிலைவாசலுக்கு மேலே மயில் இறகுகளை வைக்கும் போது எதிர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டுக்குள்ளே நுழைவதை வந்து அது தடுக்கும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும். நமது உறவினர்களிடம், நண்பர்களிடம் அல்லது அலுவலகத்தில் நாம் பழகக்கூடியவர்களிடம் நமக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா மயில் இறகுகளை இந்த மாதிரி நிலைவாசல் மேலே வச்சுட்டு நாம் வெளியில் செல்லும்போது தினமும் அந்த மயில் இறகுகளை பார்த்து செல்லும்போது நமது மதிப்பு வந்து கூடும். மயில் இறகுகளை பேக்கெட் அல்லது பர்ஸில் வச்சுட்டு நாம் வெளியில் செல்லும்போது நமக்கு எந்த மதிப்பு குறைவும் வெளியில் வந்து ஏற்படாது. நம்மோட வேலை திறனும் அதிகரிக்கும். நமது பூஜை அறையில் முருகன் படம் அல்லது முருகன் உருவ சிலைக்கு அருகில் மயில் இறகுகளை வைத்து நம்ம தினமும் வழிபடும் போது நம்மிடம் வந்து நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும். பணம் நகை வைக்கக்கூடிய இடங்களில் மயில் இறகுகளை வைத்திருக்கும் போது பணமும் நகையும் நம்மை விட்டு செல்லாது, நம்முடனே வந்து தங்கிவிடும். வீண் விரயங்கள் ஏற்படாது. நம் வீட்டில் இருக்கிற வாசு தோஷங்களை கூட மயிலிறகால் நீக்க முடியும். வாஸ்து தோஷத்தை நீக்குவதற்கு 8 மயிலிறக வந்து நாம் பயன்படுத்தணும். 8 மயிலிறகையும் ஒன்றாக சேர்த்து ஒரு வெள்ளை நிற கயிற்றால் கட்டி பூஜை அறையில் வச்சு ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரித்து வரும்போது வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். படுக்கை அறையிலையும் நம்ம மயிலிறக வைத்திருக்கலாம். படுக்கை அறையில் மயிலிறகுகளை வைத்திருக்கும் போது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மன அமைதி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வியறிவை மேம்படுத்துறதுக்காகவும் மயிலிறகுகளை நாம் பயன்படுத்தலாம். குழந்தைகள் படிக்கக்கூடிய இடங்களில் மயிலிறகுகளை வைத்திருக்கணும். குழந்தைகள் படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக மயிலிறக வணங்கிட்டு படிக்குமாறு நாம் வழக்கப்படுத்தி வைக்கணும். அந்த மாதிரி மயிலிறக வணங்கிட்டு அவங்க படிப்பை ஆரம்பிக்கும் போது கல்வி அறிவு வளர்வதோடு பல கலைகளிலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். மனம் மற்றும் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மயிலிறக இந்த மாதிரி பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி.